ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதா சீவி எடுத்ததெல்லாம் நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. சீவி வச்சிருக்க எல்லா கிழங்கையும் எண்ணெயில சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரை ஆன எல்லா சிப்ஸையும் எடுத்துக்கலாம். டேஸ்ட்க்கு ஏத்த அளவு சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.